அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் அணு அமைப்பு இந்த பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதி சமன்பாடு அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்தோம். இதில் வந்து சமன் செய்யப்படாத சமன்பாட்டினை எழுதும் முறைகள், வேதி சமன்பாட்டை எப்படி சமன் செய்வது, அதாவது வேதி சமன்பாடுனா இரு பிரிவுகள், வினை ஈடுபடக்கூடிய வினை படுபொருள்கள், கிடைக்கக்கூடிய பொருள், வினை விளைபொருள்கள் அப்படிங்கிறது தான், இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து வேதி சமன்பாடு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அம்புக்குறிகள்லாம் என்னென்ன, கூட்டல் குறிகள்லாம் எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வேதி சமன்பாட்டை, சமன் செய்யப்படாத சமன்பாட்டை எப்படி சமன் செய்வதுங்கிறத நம்ம வந்து இந்த படிநிலை 6 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து என்னென்ன தகவல்கள் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அடுத்தது வேதி சேர்க்கை விதிகள். ஒரு வேதி சேர்க்கை அப்படிங்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த வேதி வினைகள், வேதி சேர்க்கைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு வேதி சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, கே லுசாக்கின் பருமன் இணைப்பு விதி, இந்த மாதிரி ஒரு 4 விதிகளுக்கு உட்பட்டு இன்னும் சில விதிகள் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதிகளை உட்பட்டு தான் ஒரு வேதி சேர்க்கை நடைபெறுகிறதுங்கிறதுக்கான அர்த்தம். இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, இது ரெண்டும் நமக்கு வந்து நம்ம இந்த பாடப்பகுதியில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய விதிமுறைகள்லாம் நீங்கள் வந்து 9 வகுப்பில் நீங்கள் வந்து விரிவாக நீங்கள் வந்து படிப்பீங்க. சரி, பொருண்மை அழியா விதி அப்படின்னா என்ன? பொருண்மை அப்படின்னா நிறைன்னு அர்த்தம். இந்த பொருண்மை அழியா விதிங்கிற வார்த்தையை நாம் வந்து போன இந்த வேதி சமன்பாட்டில் நாம் வந்து பார்த்தோம். அதாவது ஒரு வேதி வினை நடைபெறுகிறது என்றால் அந்த வேதி வினையில், வினையில் ஈடுபடக்கூடிய அந்த வினை படுபொருளினுடைய நிறையும், வேதி வினைக்குட்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த புதிய பொருள் என்று சொல்லக்கூடிய வினை விளைபொருள்களினுடைய நிறையும் மாறாது அப்படிங்கிறது தான் பொருண்மை அழியா விதி. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு கொடுத்துருக்காங்கிறது பாருங்கள். 1774 லவாய்சியர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வேதியியலார், ஒரு வேதி வினை நடக்கும்போது வினையில் ஈடுபடக்கூடிய வினை படுபொருள்கள், கிடைக்கக்கூடிய வினை விளைபொருள்கள் ஆகியவற்றினுடைய நிறைகளுக்கு இடையேயான தொடர்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்லி இந்த விதியில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது உருவாகக்கூடிய வினை விளைபொருளினுடைய மொத்த நிறையும் வினையில் ஈடுபடக்கூடிய மொத்த நிறைக்கு சமம். அப்போது நிறையில் மாற்றமில்லை, என்ன எவ்வளோ நிறையில் அந்த வேதிவினையில் ஈடுபட பொருள்கள், வேதிப்பொருள்கள் ஈடுபடுகிறதோ, கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களும் அதே நிறையில் தான் இருக்கும், கூடுதலாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது, நிறையில் மாற்றம் இருக்காதுங்கிறது இவருடைய கருத்து. இதுதான் வந்து பொருண்மை அழியாவிதி. பொருண்மை என்றால் நிறை அழிவின்மை, நிறைய வந்து அழிக்க முடியாது, எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு செயல்பாடு 5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பீக்கரில் ஒரு பனிக்கட்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். ஒரு பீக்கர்லேயோ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயோ ஏதோ ஒன்று பனிக்கட்டி எடுத்துக்கோங்க. பனிக்கட்டிங்கிறது திண்ம நிலை. பனிக்கட்டியை உள்ளே போட்ட உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து எடையை போடணும், அதனுடைய நிறை என்னங்கிறத குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த பனிக்கட்டிலாம் என்ன ஆகும், உருகி திரவ நிலையை அடையும். திரவ நிலையை அடைஞ்சது பிறகு, அதாவது நீராக மாறிய பிறகு, இப்போ கொண்டு போய் நாம் வந்து அதனுடைய நிறையை நாம் என்னென்னு கணக்கு போடுறோம். அப்போது பனிக்கட்டியாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த மொத்த நிறையும் நீராக மாறினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மொத்த நிறையும் சமமாக இருக்கும், நிறையில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் பொருண்மை அப்படிங்கிறத விதி வந்து சொல்லுது, பொருண்மை அழியவில்லை. அப்போது இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா அப்படின்னா, இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். பனிக்கட்டி உருகி திரவமாக மாறுகிறது, நீராக மாறுகிறது. அந்த நீர் உறைய வைத்தால் மீண்டும் பனிக்கட்டியாகவே மாறும் இல்லையா? அப்போ வந்து ஒரு மீள்வினை நடைபெறுகிறது. அதனால் வந்து இந்த நிகழ்வு ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படி சொல்லலாம். அப்போது இயற்பியல் மாற்றத்தின் போது நிலையில் மாற்றமாக இருந்தாலும் பொருளினுடைய நிறை மாறுவது இல்லை. அப்போ திண்ம நிலையாக இருக்கும்போதும் அது திரவ நிலையாக மாறினது பிறகும் மொத்த நிறையில் மாற்றம் இல்லை. அப்போது ஒரு வினை நடைபெறும் போது இருக்கக்கூடிய அதனுடைய வினையில் ஈடுபடக்கூடிய இருக்கக்கூடிய மொத்த நிறையும் விளைபொருளினுடைய மொத்த நிறைக்கு சமம். அப்போது நிறையில் மாற்றம் இல்லை. ஸோ இயற்பியல் மாற்றத்தின் போது நிறை மாறுவது இல்லை, நிறையில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க.
இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சோதனை இருக்கும். என்னென்னா செயல்பாடு ஆறில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இயற்பியல் மாற்றம் நடக்கும்போது பொருண்மை அழிவின்மை விதிப்படி நிறையில் மாற்றம் இல்லைங்கிறத பார்த்தோம். இதே ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும்போது நிறையில் மாற்றம் இருக்குமா அப்படின்னா, வேதி மாற்றம் அப்படின்னா புதிய பொருளாக உருவானால் தான் அது வேதியியல் மாற்றம், புதிய பொருள் உருவாகலை அப்படின்னா அது இயற்பியல் மாற்றம். பனிக்கட்டி உருகுச்சு நீராக மாறுச்சு, அது திரும்பவும் அந்த நீர் என்ன செய்யலாம், பனிக்கட்டியாக மாற்ற முடியும். அதனால தான் அது இயற்பியல் மாற்றம் சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து அது நடக்கும்போது, இயற்பியல் மாற்றம் நடக்கும்போது நிறையில் மாற்றம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது, இரண்டு வெவ்வேறு வேதிப்பொருள்கள் வந்து இணைந்து புதிய பொருளாக உருவாகிறது வந்து வேதியியல் மாற்றம். அப்போது இந்த நிறை மாற்றம் இருக்குமா இருக்காதாங்கிறதுக்கான ஒரு செயல்பாடு ஆறில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூம்பு குடுவை, கூம்பு குடுவைக்கு உள்ளே வந்து ஒரு சோதனை குழாய் இருக்குது, டெஸ்ட் டியூப் இருக்குது. ரெண்டு வேதிப்பொருள் எடுத்துக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செயல்பாடு ஆறில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 5 கிராம் பேரியம் குளோரைடுங்கிறது 100 மில்லி நீரில் கரைக்கப்பட்ட ஒரு கரைசல். இந்த பேரியம் குளோரைடு அப்படிங்கிற கரைசலை வந்து அந்த சோதனை குழாயில் எடுத்துக்கணும். கோனிக்கல் ஃப்ளாஸ் என்று சொல்லக்கூடிய கூம்பு குடுவியில் வந்து சோடியம் சல்ஃபேட்டுங்கிற கரைசலை எடுத்துருக்குறோம். ஒன்றோடு ஒன்று இரண்டும் கலக்கலை. அந்த சோதனை குழாயை ஒரு நூலில் கட்டி மேலே கொண்டாந்து விட்டுட்டு கார்க்கு வச்சு நாம் வந்து அடைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இரண்டு வேதிப்பொருள் இருக்குது. சோதனை குழாயில் பேரியம் குளோரைடு கரைசல் இருக்குது, கூம்பு குடுவியில் சோடியம் சல்ஃபேட்டு கரைசல் இருக்குது. இரண்டு வெவ்வேறு வேதிப்பொருள் இருக்குது, ஒன்றோடு ஒன்று கலக்கலை. ஒரு நூலில் கட்டி படத்தில் காட்டியுள்ளபடி நம்ம வச்சுருக்கோம். இப்படியே கொண்டு இப்போ வந்து வேதிவினை நடைபெற்றுச்சானா, நடைபெறலை. ஏன்னா இரண்டு வேதிப்பொருள்களும் ஒன்றோடு ஒன்று கலக்கவில்லை, வேதிவினைக்கு உட்படலை. இப்போ நம்ம அப்படியே கொண்டு போய் நாம் இதனுடைய நிறை, மொத்த நிறை எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். அப்படியே நம்ம எடையை போட்டோம்னா எவ்வளோ நிறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கூம்பு குடுவை கையில் எடுத்துக்கிட்டு லேசாக நம்ம அப்படியே நம்ம ஆட்டி, அதாவது நம்ம ஷேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சோதனை குழாயில் இருக்கக்கூடிய பேரியம் குளோரைடு கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி சோடியம் சல்ஃபேட்டு கரைசலில் கலக்கும். இதே நம்ம கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மொத்த பேரியம் குளோரைடு கரைசல், அதாவது இந்த சோதனை குழாய் என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து அந்த சோடியம் சல்ஃபேட்டு கரைசலோடு ஒன்றோடு ஒன்று கலந்து இப்போ ஒரு வேதிவினை அங்கே நடைபெறும். வேதிவினை நடைபெற்று இரண்டு வெவ்வேறு பொருளையும் நம்ம கொடுக்கும், பேரியம் சல்ஃபேட்டுங்கிற ஒரு கரைசலும் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற கரைசலாக அங்கே மாறும். ஸோ பேரியம் சல்ஃபேட்டுங்கிற ஒரு ப்ரிசிபிடேட்டாகவும், அதாவது வீழ்பிடிவாகவும், சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு கரைசலாகவும் அங்கே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேதிவினை நடைபெற்று விட்டது, புதிய பொருள் அங்கே உருவாகிவிட்டது. இப்போ நாம் வந்து வேதிவினை நடைபெற்றுச்சு, இப்போ நாம் கொண்டு போய் நம்ம வந்து நம்ம ஒரு நிறைய நம்ம என்னங்கிறத நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வேதிவினை நடைபெறுவதற்கு முன்னாடி நாம் எவ்வளோ நாம் நிறை குறித்து வச்சோமோ அதே நிறை தான் இப்போவும் இருக்கும். அப்போது ஒரு வேதிவினைக்கு முன்னும் வேதிவினைக்கு பின்னும் நிறையில் மாற்றம் இல்லை, நிறை மாறாது அப்படிங்கிறது தான் இந்த பொருண்மை அழியாவிதி என்று கூறுகிறது. இதே மாதிரி ஒரு நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனிலிருந்து அமோனியா உருவாக்கக்கூடிய வினை, N2ங்கிறது நைட்ரஜன், H2ங்கிறது ஹைட்ரஜன், ரெண்டும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும், அமோனியா, NH3ங்கிறது அமோனியா. இது ஒரு வினை. ஹேபர் முறையில் நாம் வந்து உருவாக்கக்கூடிய அமோனியா தயாரித்தல்ங்கிற முறையில் நாம் வந்து பார்ப்போம். ஸோ N2 நைட்ரஜன் எவ்வளோ எடுத்துக்கிறோம், 28 கிராம், ஹைட்ரஜன் 6 கிராம், கிடைக்கக்கூடிய அமோனியா எவ்வளோ இருக்குது, 34 கிராம். அப்போது இந்த வேதிவினைக்கு முன்னும் 34 கிராம் தான், அமோனியா கிடைச்சதுக்கு அப்புறமும், அதாவது புதிய பொருள் உருவானதுக்கு பிறகும் 34 கிராம் தான். அப்போ என்ன அர்த்தம், ஹேபர் அப்படிங்கிற முறையில் அமோனியா உருவாதல் வினை நடைபெறும் போது வினையில் ஈடுபடக்கூடிய வினைப்படு பொருள்கள் மற்றும் கிடைக்கக்கூடிய வினை விளைபொருளுடைய மொத்த நிறையும் சமமாகவே இருக்கும். இதுதான் நிறை அழிவின்மை விதி அப்படிங்கிறது. அப்போது ஒரு வேதிவினை நடைபெறுவதற்கு முன்னும் வேதிவினைக்கு பின்னும் நிறை மாறாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறை மாறுவது இல்லைங்கிறது தான் நிறை அழிவின்மை விதி கூறுகிறது. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாறா விகித விதி என்ன பேர், அதாவது இந்த பொருண்மை அழியா விதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போது வந்து இயற்பியல் மாற்றமாக இருந்தாலும் சரி, வேதியியல் மாற்றமாக இருந்தாலும் சரி, நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லலாம், அல்லது நிறை அழிவின்மை விதி என்று சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கேருந்து குறிச்சிக்கோங்க. இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது, அது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஆற்றல் அழிவின்மை விதி கேட்டால் இன்னொரு விதி இருக்குது, என்ன, மாறா விகித விதி. இதை சொன்னவர் வந்து ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். 1779
மாறா விகித விதியை வந்து கூறினார். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாறா விகித விதியை கூறியவர் ஜோசப் ப்ரௌஸ்ட். பொருண்மை அழியா விதியை கூறியவர் லவாய்சியர். ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இப்போ இந்த மாறா விகித விதி அப்படிங்கிறது ப்ரௌஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் தான் இணையும். ஒரு குறிப்பிட்ட ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விகிதம்னா ரேஷியோ. நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கும். அப்போது தனிமங்கள் இணைந்து சேர்மங்கள் உருவாகுது, பொதுவாக நமக்கு அதுதான் தெரியும். எப்படி இணையும், ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இணையும். அப்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை கொண்ட சேர்மங்களை அவர் உற்று நோக்கி எங்கிருந்து பெறப்பட்டாலும் யார் அதை தயாரித்தாலும் ஒரே விகிதத்தில் தான் தனிமங்களை பெற்றுள்ளன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு சேர்மத்தை நாம் வந்து தயாரிக்கிறோம். இப்போ நான் தயாரித்தாலும் சரி, இல்லை நீங்கள் தயாரித்தாலும் சரி, வேறு யார் வந்து அந்த சேர்மத்தை தயாரித்தாலும் சரி, அந்த சேர்மப் பொருளை தயாரிப்பதற்கு தேவையான அந்த தனிமங்கள் மாறுவது இல்லை. அந்த தனிமங்கள் இணையும் போது இருக்கக்கூடிய அந்த நிறை விகிதம் மாறுவதில்லை. கிடைக்கக்கூடிய விளைபொருளும் மாறுவதில்லை, அதாவது சேர்மும் மாறுவதில்லை. ஆனால் தயாரிக்கக்கூடிய முறை மாறலாம். என்னுடைய முறை வேற மாதிரி இருக்கும், தயாரிக்க முறை வேற மாதிரி இருக்கலாம், வேறொருத்தர் தயாரிக்கக்கூடிய முறை வேற மாதிரி இருக்கலாம். தயாரிக்கக்கூடிய முறை தான் வேற மாதிரி இருக்குமே ஒழிய அதில் சேர்மத்தை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் மாறுவதில்லை, தனிமங்கள் இணையக்கூடிய நிறை விகிதம் மாறுவதில்லை, கிடைக்கக்கூடிய விளைபொருள் மாறுவதில்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீர் அப்படிங்கிறதுனுடைய மூலங்கள் அப்படின்னா மழை, கிணறு, கடல், ஆறு, இது எல்லாமே வந்து நீர் தான். இது எல்லாமே நீர் கிடைக்கக்கூடிய மூலங்கள். அப்போது நீரில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய நிறை பார்த்திங்கன்னா எப்போ ஒன்று சேரும், 1:8 என்ற விதத்தில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து H2O அப்படிங்கிற நீரை உருவாக்குது. அது மழையாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீர் அப்படின்னா H2O தான். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து தான் நீர் மூலக்கூறை உருவாக்கும். அப்போது இதில் எங்கிருந்து வேணாலும் கிடைக்கட்டும் நீர், இதனுடைய விகிதம் 1:8 இருக்கும். அப்போது விகிதங்கள் மாறுவது இல்லை, தயாரிக்கக்கூடிய முறை மாறலாம். அந்த மாதிரி பல்வேறு சேர்மங்கள் தயாரிக்கக்கூடிய முறை மாறுபட்டாலும் அவற்றில் உள்ள தனிமங்களுடைய இயைபு மாறாது, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் சேர்ந்திருக்கும். இந்த மாதிரி நீர் அப்படின்னா இது எங்கிருந்து வேணாலும் நீர் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்காவில் கூட தண்ணி எடுத்து செக் பண்ணி பார்த்தாலுமே அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடும் H2O தான். அதனுடைய விகிதங்கள் 1:8 என்ற விகிதத்தில் ஒன்றிணைந்து H2Oங்கிற மூலக்கூறை உருவாக்கும், மாறுவதில்லை. அந்த மாதிரி எவ்வேறு சேர்மங்களை நம்ம தயாரித்தாலும் அதில் ஈடுபடக்கூடிய தனிமங்கள் மாறுவதில்லை, தனிமங்கள் இருக்கக்கூடிய இணையக்கூடிய நிறை விகிதம் மாறுவதில்லை. அப்போது ஒரு சேர்மம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து சேர்மத்தை உருவாக்கும். ஸோ நிறை விகிதங்கள் மாறுவது இல்லை, தயாரிக்கக்கூடிய முறை மாறலாம் ஆனால் விகிதங்கள் மாறுவதில்லை அப்படிங்கிறத மாறா விகிதம். விகிதம் மாறுறதில்லைங்கிறத சொல்கிறது தான் விதி. முன்ன பார்த்தது நிறை மாறுவதில்லை. ஒரு வேதிவினை நடைபெறுகின்றால் அந்த வேதிவினைக்கு முன்னும் வேதிவினைக்கு பின்னும் நிறையில் மாற்றம் இல்லை, மாறாது. மாறா விகிதவதில் அந்த விகிதம் மாறுவதில்லை, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில்தான் நிறை விகிதத்தில்தான் அந்த தனிமங்கள் ஒன்றிணைந்து சேர்மங்களை உருவாக்கும். அப்போது இணையக்கூடிய அந்த நிறை விகிதம் மாறுவது இல்லை என்பது தான் மாறா விகித விதிங்கிறது. ஸோ இந்த இரண்டு விதிகள் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, இது நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதோடு நமக்கு வந்து இந்த பாடம் நமக்கு வந்து முடிந்தது. அடுத்து வந்து மதிப்பீடு இருக்குது, இந்த மதிப்பீட்டை நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.